ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 2.0 ஃபேன்ஸ் லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு வெயிட்டிங்கான ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். ஸோ ரஜினி சாரோட படனாலே எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ சங்கர் சார் நவம்பர் 29 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு. பட் ஆனால் எல்லாரோட ரசிகரோட எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா 2.0 படத்தோட டீசர் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ டீசர் அநேகமாக அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ கோலிவுட் வட்டாரத்தில். அதேமாரி லைக்கா நிறுவனம் அவங்களோட சைட்லேருந்து இப்போ ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிஎல் நடந்துனுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்துனுக்கு. ஸோ அதில் கோவி அணியை வந்து லைக்கா நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க, அவங்க தான் ஸ்பான்சர்ஸ். ஸோ இப்போ அவங்க டீமோட டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா 2.0 படத்தோட லோகோ வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இவங்க டீம் ஃபஸ்ட் மேட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினி சார் அவங்களோட வீட்டிலே போயிட்டு எல்லாருமே வந்து சந்திச்சு அவங்களோட வாழ்த்துக்களை பெற்றிருக்காங்க. எல்லாருமே ஒன்னா குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த டிஎன்பிஎல்ல பார்த்தீங்கன்னாக்கா 2.0 படத்தோட ப்ரொமோஷன் வந்து லைக்கா நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து லைனாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ப்ரொமோஷன் நடக்க போகுது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ 2.0 படத்தோட டீசர் வந்ததுக்கு பேர் பார்த்தீங்கன்னா முழு வீச்சில் வந்து எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா டிவி சைட்லையும் சரி தியேட்டர் சைட்லையும் சரி எல்லா சைட்லையுமே வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து மக்கள் கூடுற இடத்துல பப்ளிக் ஆக்டிவிட்டீஸும் நிறையா வந்து இடம்பெற போகிறது. ஸோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு படத்தை எதிர்பார்க்கலாம் 2.0 டீம் கிட்டேருந்து. ஸோ அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கபாலி படத்துல பார்த்துட்டாங்க எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணால் படத்தோட ஹைப் கிரியேட் பண்ண முடியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக லைக்கா நிறுவனம் வேர்ல்டு வைடில் ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2.0 டீம் எப்பத்துலேருந்து ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ரஜினி சார் படத்துக்கு, இப்போவே ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை பல நெருக்கத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் போதுமான்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.